இந்த பாக்ஸஸ் எல்லாமே நம்மளே வந்து manufactured பண்ணி தந்துருவாங்க. ஓ ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்களே manufacture பண்ணி கொடுத்துருவீங்க. பண்ணி கொடுத்துறாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படினா பேபி ஷவருக்கு சாக்லேட்ஸ் நட்ஸ் அந்த மாதிரி போட்டு குடுக்குற மாதிரி சுருக்கு பைங்க. சூப்பர்ங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்ஸ்ங்க. ஓகே. இதெல்லாம் வந்து மீனாகாரி வர்க் பண்ணிருக்குங்க. சூப்பர்ங்க. இப்போ இதெல்லாம் எதுக்கு சிஸ்டம் யூஸ் பண்றது? இல்ல இதெல்லாம் கொலு வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. இந்த சைனீஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. ஆமா சைனீஸ் யூஸ் பண்ற அதே விஷயம் தான். சமையா இருக்கு மேம். இப்போ இதெல்லாம் என்ன ரேட்ல வந்திருக்குங்க? இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படினா 35 40 அந்த ரேஞ்ச்ல வருங்க. ஹவுஸ் வந்து ஹேண்ட் ஓவர் பண்றாங்கலங்க. அது மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி வாங்கி இருக்காங்க. ஓ சூப்பர். இப்போ வந்து ஹவுஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது இந்த மாதிரி அவங்களோட கீ வித் கீ ஹோல்டரோட கொடுத்துறாங்க. சோ அப்ப அவங்க கொடுக்கும்போது அது ஒரு மெமரபிளான ஒரு விஷயமா இருக்குங்க. ஃபுல் பேங்கிள் பாக்ஸ். ஓ இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 ரோ வெரைட்டி இருக்கு. இது வந்து பூஜையில வைக்கிற மனைங்க. ஓ சூப்பரா. விளக்கு சாமி வைக்கிறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி உருளி 3 பீஸுங்க. அதுக்குள்ள வந்து சும்மா அந்த கேண்டில்ஸ் அந்த மாதிரி போட்டா இந்த இதுல வந்து லைட்ஸ் வெளிச்சம் வந்து தெரியுங்க. சூப்பர். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கோரப்பாயில பண்ண பாக்ஸஸ்ங்க. ஓ கோரப்பாயில பண்ணதுங்களா? ஆமா பாருங்க மெட்டல் பாஸ்கெட். ஓ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கு. இதெல்லாம் என்ன ரேட்டுங்க? இதெல்லாம் 150 அந்த மாதிரி வருங்க. நான் தெரிஞ்ச கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீனா இந்த மாதிரி ஷாப் வேற எங்கயுமே கிடையாது நான் சொல்றேன். கண்டிப்பா அது வந்து கிடையாது. ஆமாங்க. ஏனா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டா ஜூட் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளே manufactured பண்றோம். ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் அப்படிங்கும்போது கண்டிப்பா நீங்க என்ன போட்டு கொடுத்தாலும் ஒரு தேங்காய் பழமே போட்டு கொடுத்தாலும் கண்டிப்பா அது ஒரு பேக்ல போட்டு தான் கொடுப்போம். அது பேசிக் ஸ்டார்டிங் வந்து நம்ம தான் நம்ம பண்றோம். வெளியவா? ஆமாண்ணே. பால் பாயசமா? ஆமாண்ணே. வாங்க வந்துட்டேன். முந்திரி போட்டுருக்கேன். நெய் ஊத்தி இருக்க? ஊத்தி இருக்கேன். பாயசம் யார் தர்றா? பாஸ் குடுப்பாருங்க. சிஸ்டர் வணக்கங்க. வணக்கம். சொல்லுங்க, நேம் சொல்லுங்க. என்னோட பேர் ஆனந்தி ஸ்ரீகாந்த்ங்க. ஓகே. நம்ம ஷாப் நேம் சொல்லிறீங்களா? ஷாப் நேம் வந்து டிஎம்சிஸ் கிஃப்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். ஓகே. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான் ஸ்டார்டிங் வந்து பாத்தீனா ஒரு குறிப்பிட்ட லெவல் தான் இருந்துச்சு. பட் இப்போ வந்து பாத்தீனா நிறைய கலெக்ஷன் வந்து இன்டகிரேட் பண்ணிருக்கீங்க. அத பத்தி சொல்லுங்க, என்னெல்லாம் இருக்குnte. இப்போ எப்படி பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கனா நிறைய பேருக்கு நிறைய இது ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணணும் இல்லையா? சோ நம்மகிட்ட வந்து பாத்தீங்கனா ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 25-30 ரூபீஸ்ல இருந்து 200-250 பட்ஜெட்டுக்கு தந்த மாதிரி என்ன மாதிரி வேணாலும் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் நமக்கு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீனா இந்த மாதிரி ஷாப் வேற எங்கயுமே கிடையாது நான் சொல்றேன். கண்டிப்பா அது வந்து கிடையாது. ஆமாங்க. ஏனா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டா ஜூட் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளே manufacturing பண்றோம். ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் அப்படிங்கும்போது கண்டிப்பா நீங்க என்ன போட்டு கொடுத்தாலும் ஒரு தேங்காய் பழமே போட்டு கொடுத்தாலும் கண்டிப்பா அது ஒரு பேக்ல போட்டு தான் கொடுப்போம். அது பேசிக் ஸ்டார்டிங் வந்து நம்ம தான் நம்ம பண்றோம். அந்த பேக்ல இருந்து அது உள்ள எனக்கு போறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் வேணும் அந்த மாதிரி ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுல்லா எல்லாமே நம்ம வச்சிருக்கோங்க. எனக்கு நீங்க வந்து பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா எனக்கு இந்த ஒரு பேக் எனக்கு ஒரு பட்ஜெட் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எல்லா ரெக்குயர்மெண்ட்ஸுமே நம்ம ஷேர் பண்ணுவோம். ஒன் திங் வந்து ஹோல்சேல் மட்டும் டீல் பண்ணிட்டீங்களா இல்ல ரீட்டைல் கஸ்டமர் வந்தாலும் நம்ம வந்து பர்சேஸ் பண்ணிக்கலாம்? இல்ல ஹோல்சேலும் இருக்குங்க ரீட்டைலும் இருக்குங்க. ரீட்டைல் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பிரைஸ் டிஃபரன்சஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இது வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்ங்கிற கான்செப்டே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பல்க் தாங்க. அதை மீறி வந்து உங்களுக்கு பார்த்து ஏதாவது ஒரு விஷயம் பிடிச்சிருக்கும் இல்லை ஏதாவது ஒரு பொருள் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாம். பட் அது ரீட்டைல் ப்ரைஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். சூப்பர். அண்ட் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெலர்ஸ் வந்து நிறைய பேரும் ஜாயின் பண்ணீங்க. இந்த டைம் ஏதாவது ரீசெலர்ஸ் வந்து? ஆமாம் கண்டிப்பாங்க. ரீசெலர்ஸ் வந்து நாங்கள் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிட்டு தான் இருக்கோங்க. நம்ம குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த குரூப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சூப்பர். சரிங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்கோம் என்னென்ன ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஃபுல்லாக டீலாக காட்ட போகிறோம். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. அதுவும் நம்ம சேனல் பார்க்க தெரியுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல்லைக்கும் கிளிக் பண்ணுங்க. வாங்க பண்ணிருப்போங்க. இது வந்து ஜிப் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி இதுல வந்து நீங்க என்ன ஏதாவது கிஃப்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது போட்டு கொடுக்கணும்னாலும் நீங்க போட்டு கொடுத்துக்கலாங்க. இப்போ இது வந்து எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹோல்சேலா அப்படிதான் கொடுத்துட்டு இருக்கோங்க. மோஸ்ட்லி இப்போ வீட்டுல இருந்து லேடிஸ் யாராவது பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் கூட நம்ம லிங்க்ல ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த லிங்க்ல வர அப்டேட்ஸ் பார்த்து அவங்க வந்து பண்ணிக்கலாங்க. ஷாப் வச்சிருக்கவங்களுக்கு ஹோல்சேல் பிரைசிங்ல நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்டார்டிங் வந்து 60 ரூபீஸ்ல இருந்து இருக்குங்க. வேற 60 ரூபாயில இருந்து இருக்கு. ஆமா 60 ரூபாய்க்கு வாங்கிட்டு நம்ம அவங்க ப்ராஃபிட் எவ்வளவு வச்சு சேல் பண்ணிக்கலாம்.
இல்ல எவ்வளவு வேணா வச்சு பண்றது அப்படிங்கறது இல்லைங்க. ஒரு மினிமமான ப்ராஃபிட் வச்சு நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய பிசினஸ் வரும், ரெகுலரான பிசினஸ் வருங்க. சோ அதனால எவ்வளவு வேணாலும் வச்சு பண்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்ங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 75-85 அந்த ரேஞ்ச்ல வர பாக்ஸஸ்ங்க. ஏன் அப்படின்னா சில்க்ங்க, ஃபுல்லா சில்க். ஆமா, ப்ரோக்கேட் சில்க்ல யூஸ் பண்ணி பண்ணிருக்குங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ராய்டரி பாக்ஸ், இதுவும் பாத்தீங்கன்னா 85-95 அந்த ரேஞ்ச்ல வர பாக்ஸஸ்ங்க. சூப்பர் சிஸ்டர். அண்ட் ஒன் திங், இப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிலிண்டர் ஷேப்ல இருக்கு அண்ட் ரவுண்ட் ஷேப்ல, ரவுண்ட் ஷேப் எல்லா ஷேப்லயுமே இருக்குங்க. இதுவும் அதே மாதிரி தாங்க, ஃபுல் எம்ப்ராய்டரி பாக்ஸஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்ல இருக்க மாதிரி இருக்கு பாக்ஸ்ங்க. ஓகே. அண்ட் ஒன் திங், இப்ப குவாண்டிட்டி வந்து எவ்வளவு கேட்டால நீங்க வந்து? ஆமா, குவாண்டிட்டி வந்து எவ்வளவு நாள் கேட்டால கொடுக்கலாம். மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு 100-200 பீசஸ் அப்படிங்கும்போது நமக்கு ரெடி ஸ்டாக்கே இருக்குங்க. ஓகே. அப்படி இல்ல அதுக்கு மேல வேணும் அப்படிங்கும்போது ஒரு 10 டேஸ் அட்லீஸ்ட் வந்து டைம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓகே, ஈஸியா இருக்கும் எங்களுக்கு பண்ணி தரதுக்கு. ஓகே. அண்ட் ஒன் திங், இங்க டிஃபரண்ட் ஆகி இதெல்லாம் என்ன சிஸ்டம்? இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேபி ஷவருக்கு சாக்லேட்ஸ், நட்ஸ் அந்த மாதிரி போட்டு குடுக்கற மாதிரி சுருக்கு பைங்க. சூப்பர்ங்க. அதுக்குள்ள வந்து இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துறீங்க? ஆமா, இந்த மாதிரி இப்படியாச்சு இந்த மாதிரி கொடுத்துக்கலாங்க. ஓகே. இப்போ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி, இது வந்து கிஃப்டிங் ஆப்ஷன்ஸ்க்கு தாங்க. இதுல வந்து கலர்ஸ் ஷேப்ஸ் எல்லாம் இருக்கு. இது வந்து பாருங்க ஹார்ட் ஷேப், இது வந்து ஓவல் ஷேப், ரவுண்ட் ஷேப் அந்த மாதிரி எல்லா ஷேப்லயும் இருக்கு. இதெல்லாம் சின்னதுங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய சைசஸ்ங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைபர் பிளேட்ஸ்ங்க. ஓ, ஃபைபர் பிளேட்ஸ். ஃபைபர் பிளேட்ஸ் இது வந்து என்னன்னா பிளேட் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்றாங்க. அப்படி இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது இந்த மாதிரி பிளேட்ஸை நீங்க போட்டே டெக்கரே இதுக்கு கிஃப்டிங்க்கு கொடுக்கலாம். ஓகே. இப்போ இதெல்லாம் ஷேப்ஸ் நிறைய இருக்குங்களா? ஆமாங்க, ஷேப்ஸ் நிறைய இருக்கு, சைசஸ் இருக்கு. ஓகே. கலர்ஸ் கோல்ட் இருக்கு, சில்வர் இருக்குங்க. இதெல்லாம் வந்து சிலவுல வந்து மீனாக்காரி வர்க் வந்த மாதிரியும் இருக்குங்க. ஓகே. இதோட பிரைஸ், ஸ்டார்டிங் பிரைஸ் என்னங்கமா? இதெல்லாம் ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 25-30 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. வெறும் 25-30 ல இருந்து ஸ்டார்டிங் ஆகுதுங்க. இதுல பெரிய பிளேட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் போகும்போது 100-120 அந்த ரேஞ்ச்ல வரும். இதெல்லாம் அந்த சீர் குடுக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க. யூஸ் பண்றதுக்கு saree, saree அந்த மாதிரி வைக்கிறதுக்கு ஃப்ரூட்ஸ். ஓகே. அந்த மாதிரி பிளேட் டெக்கரேஷன் யூஸ் பண்றவங்க நிறைய இது வாங்குறாங்க. கண்டிப்பாங்க. நெக்ஸ்ட்ங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா இதல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்ஸ்ங்க. ஓகே. இதல வந்து மீனாக்காரி வர்க் பண்ணிருக்குங்க. சூப்பர்ங்க. இப்போ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிரிண்டட் வர்க் தான். ஆமா, பிரிண்டட் வர்க். இது போகாதுலங்க அதெல்லாம்? இல்ல போகாதுங்க. இது வந்து 150 ல இருந்து ஸ்டார்டிங்ங்க. இதுதான் இருக்கதுலயே பேசிக் ஸ்டார்டிங்ங்க. ஓகே. இது வந்து 150 ல இருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு 200-300-350 வரைக்கும் போகுது. இப்போ இதெல்லாம் ஒரு கார்ப்பரேட் கிஃப்ட்க்குலாம் பண்ணலாம். ஆமா, பண்ணலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் கிஃப்ட் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மீனாக்காரி ஒர்க் வந்து கீ ஹோல்டருங்க. இப்போ நம்ம சின்னதா ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், மெமரபிளா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுக்கலாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்க. இதெல்லாம் வந்து இவ்வளவு குவாண்டிட்டி வந்து வச்சிருக்கீங்க? ஆமா, குவாண்டிட்டி வந்து நிறைய இருக்குங்க. ஓகே. இப்போ இதுல இந்த ஷேப் வந்து காட்டிங்க, வேற ஏதாவது நம்ம கிட்ட கேட்டாலும் அவேலபிள் இருக்குங்களா? இதே மாதிரி தான் எல்லாமே? இல்லங்க, எப்படினா ஷேப் வந்து ஒரே ஷேப்பா இருக்குங்க. டிசைன்ஸ் மட்டும் வந்துட்டு வேரி ஆயிட்டே இருக்கு. ஓகே. டிசைன்ஸ் மட்டும் வேரி ஆயிட்டே இருக்கு. டிசைன்ஸ் மட்டும் வேரி ஆயிட்டே இருக்குங்க. ஓகே. இப்போ இதே இதுல வந்து பாத்தீங்க அப்படினா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது ஊதுபத்தி, அகர்பத்தி ஹோல்டருங்க. ஓ, அகர்பத்தி ஹோல்டர். ஆமா, அகர்பத்தி ஹோல்டர். ஊதுபத்தி போட்டுக்கற வெச்சுக்கிற மாதிரி ஒரு ஹோல்டர்ஸ்ங்க. இதெல்லாம் என்ன ரேஞ்சில இருந்து இருக்கு மேம்? இதெல்லாம் 45-50. Okay. கோரப்பையில பண்ணதுங்களா? ஆமா, கோரப்பையில பண்ண பாக்ஸஸ். இப்போ இதெல்லாம் வந்து பேங்கிள்ஸ் வெச்சிருக்கிறது இல்ல அந்த மாதிரி தான் இருக்கு? ஆமா, என்ன வெச்சுக்கலாங்க, ஸ்வீட்ஸ், நட்ஸ், சாக்லேட்ஸ் எல்லாம் போட்டு நீங்க குடிச்சிட்டீங்க அப்படினா அதுக்கு அப்புறம் அவங்க என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே. பாக்க ரொம்ப சூப்பரா இருக்கு சிஸ்டர். இப்போ இதெல்லாம் வந்து எவ்வளவு எடுக்கணும் மினிமம்? இதெல்லாம் கூட சிங்கிள்ஸ் எல்லாம் கூட கொடுப்பாங்க. சிங்கிள்ஸ் எல்லாம் கொடுப்பீங்க? ஓகே. அப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா பனை ஓலையில பண்ண பென்சில் பவுச்சுங்க. பனை ஓலையில பண்ணது? ஆமா, பனை ஓலையில பண்ண பென்சில் பவுச்சுங்க. ஓ, சமங்க. இப்போ இதெல்லாம் என்ன பிரைசிங் சிஸ்டர்? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 45-50. ஓ, 45-50 அந்த ரேஞ்ச் தான் இருக்கு. ஆமா, அந்த ரேஞ்ச். இப்போ இதெல்லாம் என்ன டிஃபரண்டா இருக்கு? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜூட்ங்க. ஜூட் பேக். ஜூட்லயே வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸஸ் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படினா வந்து ஓகே, ப்ளைன் பாக்ஸஸ்ங்க. ஓகே. இந்த பாக்ஸஸ்ல என்ன வேணாலும் வெச்சுக்கிற மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ராய்டரி பண்ண பாக்ஸஸ்ங்க. இப்படி பிரிண்டட் மாதிரி போட்டுருக்கு. ஆமா, பிரிண்ட் எம்ப்ராய்டரி பண்ண பாக்ஸஸ்ங்க. இது வந்து பாத்தீங்க அப்படினா பேங்கிள் பாக்ஸ்ங்க. நிறைய பேங்கிள்ஸ் வச்சிருப்பாங்க லேடிஸ். ஆமாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் கம்ப்ளீட்டா இது வந்து டிட்டாச்சபிள்ங்க. சூப்பர் சிஸ்டர். இந்த இதுல வந்து நீங்க பேங்கிள்ஸ் போட்டுட்டு ஓகே இதல வெச்சுக்கலாம்ங்க. இதல என்ன வேணாலும் கோல்ட் எல்லாமே போட்டுக்கலாம். ஆமா, கோல்ட் எல்லாமே போட்டுக்கலாம்ங்க. இதெல்லாம் ஏதோ தனிப்பட்ட அது மாதிரி எல்லாம் ஆகாதுங்க. அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. ஆமாங்க. ஓகே. இப்போ இதோட பிரைஸ் என்ன வருங்க? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 450-500 அந்த ரேஞ்ச்ல வருங்க. ஓகே. இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படினா மரப்பாச்சி டால்ஸ்ங்க. ஓ, மரப்பாச்சி டால்ஸ். ஆமா, மரப்பாச்சி டால்ஸ்ங்க. இப்போ இதெல்லாம் எதுக்கு சிஸ்டம் யூஸ் பண்றது? இல்ல, இதல கொலு வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அப்புறம் எல்லாரும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா வந்து சாமி ரூம்ல எல்லாம் வைக்கறாங்கங்க. கண்டிப்பா. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்களே வாங்கி டெக்கரேஷன் பண்றதால பண்ணிக்கலாங்க. ஓகே. அப்படி இல்ல நம்ம டெக்கரேஷன் பண்ணி கொடுக்கணும் அப்படினா நம்ம இந்த மாதிரி டெக்கரேட்டட் டால்ஸும் வச்சிருக்கோங்க. ஓ, ஃபுல்லா டெக்கரேட் பண்ணி? ஆமா, டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கோங்க. ஓகே. இப்போ இதோட பிரைஸ் என்ன வருதுங்க? இதல
பாருங்க இங்கே ப்ரைஸிங் இருக்குங்க 700 அந்த மாதிரி ரேஞ்ச். ஒவ்வொரு சைஸும் ஒவ்வொரு ப்ரைஸுங்க. ஓகே 700 ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 800, 900, 1000 அந்த மாதிரி எல்லா ரேஞ்ச்லயுமே இருக்குங்க. இந்த இது போட்டு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உட்டன் பென் ஸ்டாண்டுங்க. பென் ஸ்டாண்டுங்களா அது வந்து? ஆமாங்க பென் ஸ்டாண்டு. சூப்பர் சிஸ்டர். ஆமாங்க. ஓகே. இப்போ இது வந்து என்ன பிரைஸ் வருதுங்க? இது வந்து பேர்ங்க. ஒரு மென் ஒரு விமன் அந்த மாதிரி பேரா இருக்குங்க. ஓகே. பேர் வந்து பாத்தீங்க அப்படினு சொன்னா 250 ல இருந்து 280 வரைக்கும் அந்த ரேஞ்ச் வரைக்கும் வருங்க. 280 வரைக்கும் அவேலபிள். ஓகே நெக்ஸ்ட்ங்க. அப்புறம் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படினா பென்சில் செட்ஸ்ங்க. கிட்ஸ் பர்த்டேக்கு அந்த மாதிரி எல்லாம் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுக்கிறதுக்காக யூஸ் பண்றோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 70 ரூபீஸ், 80 ரூபீஸ் அந்த ரேஞ்ச்ல வருங்க. ஓகே. அப்புறம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வளகாப்பு செட்டுங்க. ஓ, வளகாப்பு செட் அப்படியே வந்து இருக்கு. ஆமா, வளகாப்பு செட்டுங்க. பிளேட் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் மேம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வால் ஃப்ரேம்ங்க. ஓ, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபீஸ் வருங்க. வெறும் 500 வந்து? ஆமா, 500 ரூபீஸ். சூப்பர். ஆக்சுவலா இதெல்லாம் வச்சா டிஸ்ப்ளேக்கு சூப்பரா இருக்கும். ஆமா, டிஸ்ப்ளேக்கு சூப்பரா இருக்கும். ஓகே, 500 வந்து தந்துருவீங்க? ஆமாங்க. ஓகே, இது என்னங்க மணப்பெண் அலங்காரம் மாதிரி? இது வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம், மாப்பிள்ள பொண்ணு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி. இதெல்லாம் பிளேட் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பிக்கி பேங்க்ங்க. ஓ, பிக்கி பேங்க். சின்ன சைஸ்லயே அந்த சின்ன சைஸ் இருக்கு, பெரிய சைஸ் இருக்குங்க. 100 ரூபீஸ், 120 அந்த ரேஞ்ச்ல இருக்கு. பல்க் இது எப்படி அப்படின்னா பல்க் சிங்கிள்ஸ் பிரைஸ் மட்டும் டிஃபரன்ஸ் ஆகுங்க. பல்க்ல எடுக்கிறவங்களுக்கு ஒரு பிரைஸ் வரும், சிங்கிள்ஸ்ல எடுக்கிறவங்களுக்கு ஒரு பிரைஸ் வரும். இதெல்லாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபிளார் வேஸ்ங்க. ஃபிளார் வேஸாவும் யூஸ் பண்ணலாம், பென் ஸ்டாண்டாவும் யூஸ் பண்ணலாங்க. ஓகேங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 150, 170 அந்த ரேஞ்ச்ல வருங்க. ஆமா, இதெல்லாம் மேம் டிஃபரண்டா இருக்கு. இதெல்லாம் சும்மா வந்து வால் டெக்கர்ஸ்ங்க. ஓ, சூப்பர். நெக்ஸ்ட்ங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி இதெல்லாம் ஷார்ப்னர்ஸ்ங்க. ஷார்ப்னர்ஸ்ங்க? ஆமாங்க. எனக்கு ரொம்ப டிஃபரண்டா இருக்கு. ஆமாங்க, கிட்ஸ் வந்து யூஸ் பண்றதுக்கு ஷார்ப்னர்ஸ் இந்த மாதிரி டிஃபரண்ட் டிசைன்ஸ்ல இருக்குங்க. ஓகே. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெட்டிங் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்றாங்க. பிளேட் டெக்கரேஷனுக்கு அப்படினா இந்த மாதிரி ஒரு ராஜா ராணி செட்டுங்க. ஓகேங்க. அதே மாதிரி தான் இது வந்து மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் நம்மட உட்டன்ல தான் நிறைய இருக்கு. உட்டன்ல நிறைய இருக்குங்க. உட்டன்னும் இருக்கு, எல்லா வெரைட்டிஸ்மே இருக்குங்க நம்ம கிட்ட. நான் அப்படியே ஒவ்வொண்ணா உங்களுக்கு அப்படியே காட்டிடுறேன். ஆமாங்க. நெக்ஸ்ட்ங்க. இது வந்து பாத்தீங்க அப்படினா இதெல்லாம்மே வந்து பாத்தீங்கன்னா கணேஷா, ஸ்பிரிங் கணேஷாங்க. ஸ்பிரிங் கணேஷா சூப்பர்ங்க. இது கார்ல எல்லாம் வச்சுக்கலாம் போல. ஆமா, கார்ல வச்சுக்கலாம். ஓகே. இதெல்லாம் வந்து 95 ரூபீஸ், 100 ரூபீஸ் அந்த ரேஞ்சுக்குள்ள தான் வருங்க. வெறும் 95 ரூபீஸ். ஆமா. ஓகே, இப்ப சிங்கிள் பீஸ் கூட நம்ம கிட்ட வாங்கலாம் இல்லையா? ஆ, சிங்கிள்ஸ் வாங்கலாம். என்ன அப்படினா இப்ப நம்ம 95 100 சொன்னோம்னா அது வந்து மோஸ்ட்லி பல்க் 10 பீசஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஓகே. இப்ப சிங்கிள்ஸ் வாங்குறோம் ஒரு 5 ரூபீஸ், 10 ரூபீஸ் டிஃபரன்ஸ் மட்டும் வருங்க. பேஸ்ட் ஆன் தி ப்ராடக்ட் வெரைட்டி பொறுத்து நமக்கு பிரைசிங் மட்டும். சோ இப்ப இதுல வந்து வெரைட்டிஸ் வந்து எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கு. ஆமாங்க, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஷார்ப்னர்ஸ், பென்சில்ஸ், குழந்தைகளுக்கான ராட்டில், ஓகே, அந்த மாதிரி எல்லாமே டிஃபரண்ட் வெரைட்டிஸ் இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா டீ கோஸ்டர்ஸ்ங்க. ஓ, சூப்பர்ங்க. இதெல்லாம் அந்த சூடெல்லாம் இருந்தா அப்படியே மேலே வச்சிருக்கோம். ஆமா, ஆமாங்க. ஓகே. இப்போ இதெல்லாம் ஒரு டிஃபரண்ட், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வால் டெக்கர்ஸ் தாங்க. இது வந்து கொலுலே வைக்கலாம் இந்த மாதிரி. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டைமர்ங்க. ஓ, டேபிள்ஸ்ல எல்லாம், ஆபீஸ் டேபிள்ஸ்ல. ஆமா, ஆபீஸ் டேபிள்ஸ்ல வைக்கற டைமர்ஸ் மாதிரி வெச்சிருக்காங்க. ஓகே, ரைட்ங்க. நெக்ஸ்ட் மேம். இதெல்லாம் நெக்ஸ்ட் இப்போ நம்ம இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம். இப்போ பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா தாம்பூலம் அப்படினு பாத்தீங்கனாவே எல்லாருமே கண்டிப்பா அந்த மஞ்சள் குங்குமம் வைக்காம கண்டிப்பா. சோ அந்த மஞ்சள் குங்குமம் வெரைட்டிஸ்ல டிஃபரண்ட் வெரைட்டிஸ் இருக்குங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அக்ரிலிக்ல மீனாக்காரி வர்க் னு சொல்வாங்க. மேம், இதெல்லாம் மஞ்சள் குங்குமம் எப்படி போடுறது? ஆமா, அது இது வந்து ஸ்லைட் ஓபனிங்ங்க. ஸ்லைட் ஓபன் மஞ்சள் குங்குமம் அந்த மாதிரி வெச்சிருக்கதுங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்க. ஆமாங்க. இப்போ இதெல்லாம் பாருங்க டிஃபரண்டா இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள்ல மஞ்சள் குங்குமம் ஆல்ரெடி நாங்க போட் ஃபில் பண்ணி தான் வெச்சிருக்கோங்க. ஓகேங்க. சோ இதெல்லாம் என்ன ரேட்ல இருந்து இருக்குங்க? இதெல்லாம் 35, 40, 50 அந்த மாதிரி ஒவ்வொன்னு ஒவ்வொரு பேசிக் ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா 12 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்டிங் இருக்குங்க. வெறும் 12 ரூபாயில இருந்து இருக்கு. ஆமா, 12 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. இதெல்லாம் டார்டாய்ஸ். ஆமா, இது டார்டாய்ஸ் ஷேப்ல இருக்குற மஞ்சள். இது பாக்ஸ் வெரைட்டி வருங்க. ஓகே, ரைட். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைடிங் ஷேப், ஸ்லைட் பண்ணி ஓபன் பண்ற மாதிரி இருக்குங்க. மேம், சமம் மேம். இது ஆக்சுவலா வெச்சிருக்கதே தெரியாது. ஆமா, இதெல்லாம் நீங்க அதுக்கு அப்புறம் கூட நீங்க ஏதாவது டெக்கரேஷன் பண்ணும்போது அந்த மாதிரி எல்லாம் நீங்க சும்மா இப்படி வெச்சிட்டு அப்படி யூஸ் பண்றது மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். இது எல்லாமே சேம் இதே மாதிரி தாங்க. தீப் இது வந்து அக்ரிலிக், வெறும் பிளாஸ்டிக் இந்த மாதிரி வருங்க. ஓகே, இதுல வந்து மஞ்சள் குங்குமம் எது வேணா போட்டுக்கலாம். ஆமா, எது வேணா போட்டுக்கலாம். ஓகே, ரைட். அதுலயே இப்ப நீங்க பாத்தீங்களே அந்த சைக்கிளே வந்து சும்மா ஒரு ஃப்ளவர் ஒட்டி அந்த மாதிரி டெக்கரேஷன் பர்பஸ்க்கா பண்ணிருக்கோம். ஓகே. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கீ ஹோல்டர்ஸ்ங்க. இப்போ என்ன பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், அதே சமயம் வந்து நம்ம குடுக்குற கிஃப்ட் வந்து மெமரபிளா இருக்கணும் அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 45-50 ரேஞ்ச்ல இருந்து கீ ஹோல்டர்ஸ் இருக்குங்க. இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் இந்த கடவுள் இது இருக்கிறது எல்லாமே இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கீ ஹோல்டர் தான். ஆமா, கீ ஹோல்டர்ஸ். கீ ஹோல்டர்ஸ்ல நிறைய வெரைட்டிஸ். ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன ரேஞ்ச்ல இருந்து? 45ங்க. 45ல இருந்து 60, 70 வரைக்கும் இருக்குங்க. சில பேர் வந்து நாங்க லைக் எல்லா மிக்ஸட் கம்யூனிட்டிக்கு கொடுக்குற மாதிரி இருக்கணும் அப்படிங்கறதுக்கு இந்த மாதிரி நேச்சர் ரிலேட்டடா சும்மா பேசிக்கான பிரின்ட்ஸ் வந்து இருக்குங்க. ஓ, ஓகே. சில பேர் வந்து இந்த மாதிரி வேணும்னு கேக்குறவங்களுக்கு அது மாதிரி தனியா வெச்சிருக்கோம். ஓகே. அண்ட் ஒன் திங், இது வந்து ரொம்ப சென்டிமெண்டலா இருக்கு. மேம், பைக் எடுக்கறப்ப நம்ம ஒரு ப்ரே பண்ணிட்டு கூட பைக் எடுக்கலாம். ஆமா, கண்டிப்பா கண்டிப்பாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கார்ப்பரேட்ஸ்ல எல்லாம் வந்து ஹவுஸ் வந்து ஹேண்ட் ஓவர் பண்றாங்கலங்க. அது
மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி வாங்கிருக்காங்க. ஓ சூப்பர். இப்போ வந்து ஹவுஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது இந்த மாதிரி அவங்களோட கீ வித் கீ ஹோல்டரோட கொடுத்துறாங்க. ஓகே. சோ அப்ப அவங்க குடுக்கும்போது அது ஒரு மெமரபிளான ஒரு விஷயமா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்க. நெக்ஸ்ட். அப்புறம் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படினா இதுலயே இதுல வந்து இது அது பெரிய சைஸஸ்ங்க. ஓகே. இதுல வந்து சின்ன சின்ன சைஸஸ்ங்க. ஓ பெரிய ரேஞ்சில வரும். இது வந்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா எம்ப்ராய்டரி பர்சஸ்ங்க. இதெல்லாம் கம்ப்ளீட்டா நமக்கிட்ட பல்க் ஸ்டாக் எப்பவுமே இருந்துட்டே இருக்குங்க. நீங்க எப்ப கேட்டிங்கனாலும் ரொம்ப 100 பீசஸ் ஹாண்டியா இருக்கு பாக்கறதுக்கு. ஆமா 100 பீஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மொபைல் அப்புறம் கேஷ் ஏதாவது வெச்சுக்கணும் அந்த மாதிரி தான். ஒரு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட்ங்க லேடிஸ் பொறுத்த வரைக்கும். அவங்க கூட பர்சனல் வந்து டிரஸ் மேட்ச் கூட எடுக்கலாம். எல்லா கலர்லாம் அவைலபிள் இருக்கு. ஆமாங்க. ஓகே. இதெல்லாம் என்ன ஸ்டார்டிங் பிரைஸ் சொன்னீங்க? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 50 60 அந்த ரேஞ்ச்ல வரும். இருக்கு. ஆமாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 100 200 அந்த மாதிரி ஒன்னொன்னு வெரைட்டிக்கு தகுந்த மாதிரி பிரைசிங்ல இருக்கு. இதே சேம் வெரைட்டிஸ்ல ஹேண்ட் பேக்ஸ் மாதிரி இருக்கு இங்க இருக்கிறது. இதெல்லாம் வந்து ஆமாங்க. இதுல வந்து சேம் டிசைனிங் எல்லாம் சேம் தாங்க. பட் வந்து ஹேண்ட் பேக் டைப்ல இந்த மாதிரி வருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ். இதெல்லாம் ரேட் எப்படி வரும்? இதெல்லாம் வந்து சேம்ங்க 65 70 75 அந்த ரேஞ்சில வருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ். இப்போ இந்த பேக்லாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் பேக்ஸ். பேப்பர் பேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கிட்ட ஸ்டார்டிங் பேசிக் ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 15 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 15 ரூபாங்களா? ஆமாங்க. ஓ 15 ரூபீஸ்ல இருந்து 35 ரூபீஸ் வரைக்கும் சைஸ் அந்த டிசைன் பொறுத்து. ஆமா சைஸ் டிசைன் அந்த இத பொறுத்து இருக்குங்க. ஓகே ரைட். நெக்ஸ்ட் அதுக்கு அப்புறம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சென்டட் கேண்டில்ஸ்ங்க. ஓ இதெல்லாம் எதுக்கு மேம்? ஃப்ளேவர்ல வர கேண்டில்ஸ்ங்க. ஓ சூப்பர். கிஃப்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. இப்போ இதெல்லாம் என்ன ரேட்ங்க? இதெல்லாம் 100 120 அந்த மாதிரி ரேஞ்ச்ல இருக்குங்க. ஓகே ரைட்ங்க. நெக்ஸ்ட்ங்க. ஓகே இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படினா பேங்கிள் பாக்ஸஸ்ங்க. ஓ பேங்கிள் பாக்ஸ்ங்களா? ஆமாங்க. ஃபுல் பேங்கிள் பாக்ஸ். ஓ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2 ரோ வெரைட்டி இருக்கு. ஓகே. இப்போ एक्चुअली ரிமூவ் பண்ணுங்களா இப்படி எடுத்துக்கலாமா? ஆமா ரிமூவ் பண்ணி தான் நீங்க பேங்கிள்ஸ் பேங்கிள்ஸ் வந்து செட் பண்ணிட்டு ஃபுல்லா வெச்சுக்கலாங்க. ஓகே. இதோட பிரைஸ் என்ன வருதுங்க? இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படினா 450 550 650 750 இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கு. ஆ இதுல இந்த மாதிரி பவுச்சஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படினா இது வந்து ஜுவல்லரி பவுச்சுங்க. இந்த பவுச்சஸ் எல்லாமே தனித்தனியா இருக்கும். நீங்க எடுத்துட்டு நீங்க உள்ள ஜுவல்லரி போட்டு உள்ள ஆர்கனைசர் ஜுவல்லரி ஆர்கனைசர்ஸ்ங்க இதெல்லாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 3 4 5 எல்லா வெரைட்டிஸ் இருக்குதுல. இது வந்து பெருசுங்க. ஓ ரொம்ப பெருசுங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படினா 5 ரோஸ் இருக்குங்க. சமங்க. இதுல வந்து ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். ஆமா பேங்கிள்ஸ் ஜுவல்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ இதோட பிரைஸ் சொல்லுங்க எவ்வளவு? இது வந்து 750ங்க. 750 ரூபீஸ் வந்து வருது. ஓகே. நெக்ஸ்ட்ங்க. அப்ப நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா இதெல்லாம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் பாக்ஸஸ்ங்க. இது ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டுக்கிறதுங்க. ஆமா மணைங்க இது. ஓகே. அதுக்கு அப்புறம் இது வந்து பாத்தீங்க அப்படினா இந்த இது வந்து பூஜையில வைக்கிற மணைங்க. ஓ சூப்பரா இருக்கு. விளக்கு சாமி வைக்கிறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் என்ன ரேஞ்சில இருக்குங்க? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 430 450 ஓகே அந்த ரேஞ்சுங்க. ஓகே மேம் இது என்னது? இது வந்து உருளிங்க. உருளிங்களா? ஆமாங்க உருளி. இது வந்து 3 பீசஸ் செட்டுங்க. ஓகே வித் ஸ்டாண்டோட வருங்க. ஓகே இந்த மாதிரி உருளி 3 பீஸ்ங்க. அதுக்குள்ள வந்து சும்மா அந்த கேண்டில்ஸ் அந்த மாதிரி போட்டா இந்த இதுல வந்து லைட்ஸ் வெளிச்சம் வந்து தெரியுங்க. சூப்பர்ங்க. இதோட பிரைஸ் என்னங்க மேம் இது? இது வந்து பாத்தீங்க அப்படினா 2500 வித் செட்டோட இந்த எல்லாமே கம்ப்ளீட் செட் 3 பீஸ் செட்டுங்க. பரவாயில்லை. ஒருத்த கிஃப்ட் பண்றது நல்ல ஒரு கிஃப்ட். ஆமா சூப்பரான ஒரு ஆப்ஷன்ங்க இது. உடன் பாக்ஸஸ் பாஸ்கெட்ஸ்ங்க. ஓகே. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிஃப்டிங்காக யூஸ் பண்ணலாங்க. உடன்ல பென் ஸ்டாண்ட்ஸ். அப்புறம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 பீசஸ் பவுல் செட்டுங்க. ஓ பவுல் செட்டுங்களா? பவுல் செட்டுங்க. இதெல்லாம் கிஃப்டிங்க்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இதுங்க. ஓகே. அப்புறம் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்றதுங்க. ஓகே. இந்த மாதிரி இந்த மாதிரி சைக்கிள் ஸ்டாண்டு இந்த மாதிரி மெட்டல் பாஸ்கெட்ஸ் இதெல்லாம் நான் உங்களுக்கு அப்பவே காமிச்சேன். அதே சேம் அதே தாங்க. இது பாருங்க மெட்டல் பாஸ்கெட். இந்த மாதிரி ஐட்டम्स இருக்கு. ஆமா இதெல்லாம் என்ன ரேட்ங்க? இதெல்லாம் 150 அந்த மாதிரி வருங்க. 150 அந்த ரேஞ்சில வருது. இப்போ நீங்க ஏதாவது கிஃப்டிங் ஒரு ப்ளௌஸ் பிட் ஒரு மஞ்சள் குங்குமம் வெத்தல பாக்கு போட்டு நீங்க குடிச்சிட்டீங்க அப்படினா இது கண்டிப்பா அதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து எங்கயாச்சும் கோயில் போறதுக்கோ இல்ல ஏதோ உனக்கு கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க. பேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கிட்ட நீங்க எந்த இது வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாங்க. ஏன்னா நம்ம கம்ப்ளீட்டா manufacturing full and full manufacturing. பர்சனலுக்கு வந்து மேரேஜ்க்கு வந்து இருக்குனா மாப்பிள்ள பொண்ணு நேம் இப்ப பேபி ஷவர்னா அதுக்கு தகுந்த மாதிரி பேபி ஷவருக்கு தகுந்த மாதிரி எல்லாத்துக்குமே தகுந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் என்ன மேம் இது வந்து ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா 35-30 ரேஞ்சில இருந்து நம்ம கிட்ட கொடுக்குங்க. நானோ ஒன் பேக்ஸா இருந்துச்சு அப்படின்னா 10 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. உங்களுடைய மேனுஃபேக்சரிங் கூட கீழே தான் இருக்கு. ஆமா பாத்துக்கலாம்.
அப்புறம் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சுருக்கு பைங்க, போட்லி பேக்ஸ்ங்க. ஓ, இதெல்லாம் எதுக்கு அந்த சாக்லேட்ஸ் அந்த மாதிரி போடுறதுக்காக? ஆமா, இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ், ஒரு தேங்காய் வெத்தல பாக்கு என்ன போடணும் அப்படினாலும் நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ இது தேங்காய். ஓகே. அப்படினா தேங்காய் போட்டு நம்ம கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி எல்லாமே இதுல வந்து டிஃபரண்ட் வெரைட்டிஸ் இருக்குங்க. இதுலயும் நிறைய ஆப்ஷன்ஸ் நமக்கு கிட்ட இருக்குங்க. சிஸ்டர் தேங்க் யூ ஸோ மச், ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லிக்கிறீங்க. ஆக்சுவலாக ஷாப் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவினிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வரும்போது எந்தெந்த டைம் வந்து வரலாம், எந்தெந்த டேஸ்? மார்னிங் 10 to 8 வந்து யூஷுவலாக ஓப்பன் தாங்க. ஓகே, லொக்கேஷன் எப்படின்னு சொல்லிடுறீங்க? லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ்கெட் ரோட்லேருந்து வந்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸ்க்கு முன்னாடியே வந்து ஒரு 8 மார்க்கெட் ரோடுன்னு உள்ளே வருங்க. ஓகே, அங்கே உள்ளே வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 4 வருங்க. ஓகே, அந்த 4 தாண்டினே அஸ்வினி டீலக்ஸ்னு ஒரு லாட்ஜ் இருக்குங்க. ஓகே, அந்த லாட்ஜுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட் பில்டிங்க த மாடர்ன் கலெக்ஷன்ஸ்னு போர்டு போட்டிருக்கோம். ஓகே சிஸ்டர், தேங்க் யூ ஸோ மச்ங்க. உங்க வேல்யூ டைம் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்காக, கஸ்டமர் ஆர்டர் பண்ணால் நல்ல ஒரு பெஸ்ட் சர்வீஸ் பண்ணி கொடுங்க, டேரக்டாக இருந்தாலும் நல்ல ஒரு சர்வீஸ் பண்ணி கொடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க் யூ.